வணக்கம். விராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். இப்போ வங்கி நேரங்களில் நெல்லையிலேருந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால்? இந்த கொரோனானால் செகண்ட் வேவ் வருது, அதை தடுக்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் முதல் அலை வந்தப்போ வந்து போன வருஷம் நம்ம பார்த்துருக்கோம், என்றைக்குமே மூடாமல் ஃபங்க்ஷனான ஒரே இது என்னென்னா நம்ம டாக்டர்ஸு போலீஸுக்கு அப்புறம் பேங்க்கு தான். ஆனால் அவங்களோட சர்வீஸ் அந்த டைத்தில் யாருமே ரெகனைஸ் பண்ணல. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, டிஎஃப்எஸில் அவர் வந்து இவங்கெல்லாம் முன்களப் பணியாளர்களும் கிளாஸிஃபை பண்ணி ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தடுப்பூசியை வந்து முதல்ல போட்டுறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஏன்னா இது அந்த பேங்க்குக்காரங்களுக்கு மாத்திரம் ப்ரொடெக்ஷன் இல்லை, அங்கே போகிற கஸ்டமர்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன். இப்போ பேங்க்காரங்க எப்படின்னா, ஒரு வர கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். டாக்டர்ஸுக்கு எப்படின்னா, வரவங்க வந்து அவங்க பேஷண்ட் தான் தெரியும். இவங்க பிபி கிட்டு போட்டிருப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க, ஷீல்டு போட்டிருப்பாங்க, என்னென்ன ப்ரொடக்டிவ் இது கியர் எல்லாமே இருக்குன்னா. நிறையா பேங்க்கில் போய் பார்த்தப்போ வந்து பாதி இடத்துல வந்து மாஸ்க் சப்ளை பண்ணாமல் அவங்க வேறு அவங்களே வாங்கிக்கிட்டு இது பண்ணுறது தான் நடக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஊசி போடுற சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு, ஏன்னா வர ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஃபாரின்லேருந்தே வந்திருக்காருன்னு வச்சுங்க, ஹோம் குவாரண்டைன் சொல்லுவாங்க. ஹோம் குவாரண்டைன்லாம் இருக்க மாட்டாங்க, அக்கௌண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்க வருவாங்க. வந்து பார்க்க வரப்போ அவங்க ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்றலாம் சொல்கிறதில்ல, அதுவும் மேனேஜரை தான் பார்க்கணும். ஏன்னா என்ஆர்ஐன்னா வந்து இது கேரளாவில் வந்து இந்த சேலஞ்ச் வந்து நிறையா இருக்குது. நான் என்ஆர்ஐன்றப்போ அங்கே தான் போய் மேனேஜர்கிட்ட தான் போய் பார்ப்பாங்க, ஆஃபீஸர்ஸ்ட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்க டயத்தில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இப்படி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்க இடத்துல அவங்களுக்கு இந்த தடுப்பூசிகளை போட்டால் அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும், அவங்க அதை வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஒரு சரியான முடிவு. இது வரவேற்கத்தக்க முடிவு. இதை வந்து இப்போ இந்த டைம் வந்து லிமிட் ஆனது வந்து 10 to 2 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் 24 எல்லா நாள்களும் இருக்க டிரான்சாக்ஷன் வந்து நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த மின்னணு இதில் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே 24 பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த பேங்க்கில் போய் ஃபிசிக்கலாக பண்ணுற டிரான்சாக்ஷன், இப்போ உங்கள் டெபாசிட் ரினியூவல் கூட இப்போ ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரினியூவல் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆயிடும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா போய் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். உங்கள் டெபாசிட் ரினியூ ஆயிருக்கா இல்லையான்றது வந்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம், அதிலே ரினியூ பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் பேங்க்குக்குள்ளே போய் பண்ண, ஏன்னா ரிஸ்க்கு வந்து பேங்க்குக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்குது. அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, பேங்கர்ஸ் வந்து நிறையா விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் போய் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இன்ஃபெக்ஷன் இல்லாத உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கேரி பண்ணுறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பீரியடில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 35 மேனேஜர், ரொம்ப யங் மேனேஜர், அவர் பேங்க் ஆஃபீஸர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைய, அவங்களோட குடும்பம் இதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து எங்கேயுமே இந்த விஷயங்கள் வந்து பெருசாக வர்றதில்லை. பேங்கர்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் கஸ்டமர்ஸும் கேர்ஃபுல்லாக இருங்க. பேங்க்குள்ளே போகிறத எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ தவிர்த்துக்கிற முடியுமோ தவிர்த்துக்கிறேங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க இன்ஃபெக்ட் ஆகி இருக்காங்களா இல்லையன்றதும் உங்களுக்கும் தெரியாது. இப்போ பேங்கர்ஸுக்கும் பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் அவங்களும் வேக்சினேஷன் போட சொல்லி அவங்கள முன்களப் பணியாளர்கள்னு கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். உங்களுக்கு தெரியும், எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்டையர் இதுவும் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ பேங்க்குள்ளே போகாமல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை, வேறு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் கூட பேங்க்குக்கு போகிறது பொழுதுபோக்காக டெய்லி போகிறவங்களாம் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.